பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம். இதற்கான சான்றுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கல்வெட்டு சான்றுகள், கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதிகும்பா கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுது. புகழூர், அதாவது கரூருக்கு அருகே இருக்குது புகழூர், புகழூர் கல்வெட்டு இன்னும் இருக்குது. அசோகருடைய 2 மற்றும் 13 பேராணை கல்வெட்டு. அசோகர் வந்து நிறைய கல்வெட்டு வெளியிட்டிருக்காரு, அதில் 2வது கல்வெட்டும் 13 கல்வெட்டும். மேலும் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு ஆகிய ஊர்களில் உள்ள இவ்வூர்கள் அனைத்தும் மதுரைக்கு அருகே உள்ளன. ஸோ மாங்குளம், அழகர்மலை, கீழ்வளவு ஆகிய ஊர்களில் உள்ள கல்வெட்டுகள் இது எல்லாமே அந்த சங்க காலத்தை பற்றி சொல்லியிருக்குது. அடுத்தது செப்பேடுகள், வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். வேள்வி நாணயங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள். சங்க காலத்தைச் சேர்ந்த சேர, சோழ, பாண்டிய அரசர்களாலும் குறுநில மன்னர்களாலும் வெளியிடப்பட்ட நாணயங்களும் ரோமானிய நாணயங்களும் நிறைய கிடைச்சிருக்குது. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், அதாவது புதைவிடங்கள், நடுக்கற்கள், அது கிடைச்சிருக்குது. அதே மாதிரி அகழ்வாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள், அகழ்வாய்விலிருந்து கிடைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர், அங்கெல்லாம் நிறைய அகழ்வாய்விலிருந்து கிடைச்சிருக்குது.